വല്ല വീഴ്ചകൾ വന്നു പോളവ ജീവനും போயிருந்தாங்க ஒளஞ்சேரிக்கு. அப்போ போனோடனே சொல்லிட்டாங்க, முதல் 14 மணி நாள் கூட்டு போயிருந்தாங்க அப்பா அம்மா. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அங்கே முதல் 90 மணி நேரம் அடைக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ நாங்கள் இன்னும் எம்எல்ஏ பண்டில் நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்துருந்தோம் எம்எல்ஏ பண்டில் தரேன்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து அவங்க பெருசுப்படுத்தாமல் என்ன பண்ணிட்டாங்க, போனவங்கள திருப்பி பண்ணி போட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் 93 நேரம் கொடுத்தா தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு திருப்பி பண்ணி போட்டாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் அவருக்கு உடம்பு சொல்லி சரியில்லாமல் போச்சு. அதனால் நேற்று நாங்கள் திருப்பி அதே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தோம். கொண்டு போனால் என்ன பண்ணிட்டாங்க, பிஆர்ஓ மேனேஜர் எங்களை பார்க்க சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கிட்ட நியூஸில் போட்டீங்க, நியூஸில் போட்டனால நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இங்கே பைசா கட்டினால் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மத்தியானம் வரை நிற்க வச்சுட்டாங்க. பின் அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த கையில் இருந்த காதை கொண்டு போய் நாங்கள் ஒரு 7 போய் அங்கே போய் கவுண்டரில் அடைச்சோம். அடைச்சதுக்கப்புறம் 2:30 மேலே தான் கொண்டு போய் அவருக்கு வந்து ஒரு பொட்டாசியத்துக்குள்ளே ஒரு ட்ரிப்பு மட்டும் ஏதுனாங்க. இதுக்கு முன்னாலே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இப்போ வந்து இப்போ இறந்து போயிட்டார். அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னு இப்போ இறந்துருக்க மாட்டார். முன்னாலே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணல அவங்க, அதனால தான் இப்படி இறந்தார். 2,000-4,000 அடைக்க சொன்னாங்க. அடைச்சிட்டு வந்து அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை. போனவொடனே பைசா தான் அவங்க கேட்குறாங்க. பைசா அடைச்சா தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவேன்னு சொல்லி எங்களுக்கு தான் இவங்களை வந்து கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. எப்படியும் நடந்து